வந்துட்டு ஷூஷு கார்னர். இன்றைக்கி நம்ம வந்துட்டு வேஸ்ட் பேங்கிள்ஸ் வேஸ்ட் கிளாத்ஸ் வச்சுட்டு ஒரு ரீல்ஸ் ஐடியாவை பார்க்க போகிறோம். வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பேங்கிள்ஸ் தான் வந்துட்டு தேவை. அப்புறம் வந்துட்டு கலர் கிளாத்ஸ் வந்து தேவை, சிசர்ஸ், த்ரெட் அண்ட் நீடில் வேணும். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி பேங்கிள்ஸ் வந்து ஆர்டராக வந்து அடுக்கிக்கோங்க, இல்லைன்னா கீழேருந்து மேலே வர மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு அதை மூடுற மாதிரி ஒரு பொருள் வந்து வச்சுக்கோங்க. இது வந்துட்டு ஒரு காயின் பாக்ஸ் மாதிரி நான் பண்ண போகிறேன். அதுக்கான லிட்டும் பண்ணிக்கலாம் அண்ட் பேஸுமே வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கார்டு தேவை, அதை வந்துட்டு சர்க்கிள் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்க போகிறோம். அந்த பேங்கிளுக்கு ஏற்ற மாதிரியான ஷேப் வந்து வரைஞ்சிக்கணும் நம்ம. இந்த மாதிரி ரெண்டு பேங்கிளுக்குமே வந்துட்டு கீழ்க்கும் மேலுக்கும் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கார்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதை கட் பண்ணிட்ட பிறகு அந்த கார்டு வந்து இந்த பேங்கிளுக்கு செட் ஆகுற மாதிரி இருக்கா அப்படின்றது வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டான சைஸ் வந்து கிடைக்கும். இப்போ வந்துட்டு நான் காட்டுற மாதிரியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு உள்ளே வர சர்க்கிள் வர மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது மாதிரி தான் இந்த ரெண்டு கார்டுலேயுமே நம்ம வந்து பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ கட் பண்ணிட்ட பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி நடுவில் வந்து சர்க்கிள் வந்த மாதிரி இருக்கும். இப்போ அதுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு விருப்பமான கலர்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அது வர ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஸ்ட்ரிப் வந்துட்டு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு வந்து கரெக்டாக பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு கம் வந்துட்டு அந்த கார்டுக்கும் மேங்கலுக்கும் வர மாதிரி கம் வந்து அப்ளை பண்ணிட்டு பிறகு இந்த ஸ்ட்ரிப்பு வந்துட்டு ரவுண்ட் ரவுண்டாக அப்படி சுற்றிட்டே வர போகிறோம் நம்ம. அதை எப்படி ரோல் பாருது சொல்லிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி உள்ளே வந்துட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே மேலே வந்து நம்ம சுற்றிட்டு வர போகிறோம். அவ்வளோதான். இது ஏன் அந்த நடுவில் வந்து சர்க்கிள் விட்டோம் அப்படின்னா இதுக்காக தான். இதை வந்து இந்த சர்க்கிள் வந்து நீங்கள் சின்னதாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டேமேஜ் எதுவும் ஆகாது. இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணிட்டு வந்துடுங்க. அது பத்தலை அப்படின்னா இன்னொரு ஸ்ட்ரிப் வந்து வச்சு ஜாயின் பண்ணி தைச்சிட்ட பிறகு நீங்கள் அப்படியே சுற்றிட்டே வந்து முடிச்சிடலாம் நம்ம. இப்போ நம்ம முடிச்சாச்சு, லாஸ்ட்டில் நாட் கூட வந்து போட்டு முடிச்சாச்சு. அதே மாதிரி இன்னொன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயுமே உங்களுக்கு தேவையான கலர்ஸில் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஒயலட் கலர்லேயும் க்ரீன் கலர்லேயும் வந்துட்டு ரெண்டு சைடுமே வந்து கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்துட்டு அந்த ஹோல் தெரியுது பார்த்தீங்களா, அதை மறைக்கிறதுக்காக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் அதே ஷேப்பில் வந்துட்டு மேலே வைக்கிறதுக்கான துணியும் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதே மாதிரி ஒயலட்லேயும் வந்து நீங்கள் ஒட்டிக்கலாம். நான் வந்துட்டு வேறு கலர் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒயிட் கலர் வந்து ரெடி பண்ணி ஒட்டியிருக்கேன். உங்கள் சாய்ஸ் தான், எப்படி பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இது ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணிட்ட பிறகு இது மேலே லிட் மாதிரி வரதுக்காக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து பாம்பம் மாதிரி வந்து செஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் வந்துட்டு இதுவும் ப்ளூ போட்டு நல்லா ஒட்டி வச்சுருக்கேன். நல்லாவே ஃபினிஷ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப்ஸாக துணி வந்துட்டு தேவைப்படும். அது வந்துட்டு நீங்கள் பேஸ்க்கு பண்ண கலர்லேயே வந்துட்டு இருக்கணும். அந்த மாதிரி நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்துட்டு நான் சின்ன சின்னதாக கட் பண்ணதால் எல்லாத்தையுமே வந்து ஜாயின் பண்ணி தைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நான் எல்லாத்தையுமே வந்துட்டு ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். பார்க்க அந்த மாதிரி பெருசாக துணியான மாதிரி இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம பேங்கிள்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, இதை வந்துட்டு அப்படியே நம்ம வந்து ரோல் பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், ஒரு வேலை கீழே விழுந்துச்சுனாலும் உடைய சான்சஸ் இருக்குது. அதனால் இன்னொரு கோட்டிங் கொடுத்துட்டு பிறகு நம்ம கொடுக்க போகிறோம். இதை வந்துட்டு பார்ட் பார்ட்டாக பிரிச்சுக்கிறேன். நான் 10 பேங்கிள்ஸ் எடுத்ததில் 5 பேங்கிள்ஸை தனித்தனியாக பிரிச்சுட்டு ஒன்றுக்கு ரோல் வந்து பண்ணிக்கோங்க. இது வந்து வேஸ்ட் கிளாத் வந்து எடுத்து பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வந்துட்டு ரெண்டு க்குமே வந்துட்டு பண்ணி எடுத்துக்கோங்க. இதை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து க்ளூ கூட அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு அப்படியே நம்ம பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக முடிக்கும் போது வந்துட்டு த்ரெட்டில் வந்துட்டு நாலாக நாட் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து கைண்டாமல் இருக்கும். இதை பண்ணி முடிச்சிட்ட பிறகு அந்த 5 பேங்கிள்ஸையுமே இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2 பேங்கிள்ஸுமே வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம். அந்த நூல் நூலாக தெரியுதே அப்படி சொல்கிறது நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நம்ம இன்னொரு கோட்டிங் கொடுக்க போகிறோம் இல்லையா, அதுக்காக. இப்போ வந்துட்டு இந்த ரெண்டு பேங்கிளும் அட்டாச் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம சுற்றிக்க போகிறோம். இங்கே கூட நீங்கள் வந்து க்ளூ போட்டுக்கலாம், உங்களுக்கு கைண்டுது அப்படின்னா. நான் வந்துட்டு அப்படியே தான் சுற்றிக்க போகிறேன். நீங்கள் எடுத்துருக்க துடி வந்துட்டு நார்மலாக இருக்கிற மாதிரி எடுங்க. இந்த மாதிரி நூல் நூலாக வர மாதிரி எடுத்துக்காதீங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நெருப்பில் வந்து நீங்கள் காமிச்சிட்டிங்க அப்படின்னா அதெல்லாம் கரெக்டாக வந்து ஒட்டிக்கும். அந்த மாதிரி பண்ணிகிட்டே எடுத்துக்கோங்க. நான் எடுத்துருக்க துணி வந்துட்டு அவ்வளோவா வரல, நான் அப்படியே கட் பண்ணி விட்டுப்பேன். ஸோ அதனால எதுவுமே பண்ணலை நான். நீங்கள் ஒரு வாட்டி பண்ணும் போதும் கம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் உங்கள் ஓட்டலில் அப்படின்னா. இப்போ ஒட்டி முடிச்சிட்ட பிறகு நம்மளுக்கு லாஸ்ட்டாக வரும் பார்த்தீங்களா, அங்கே வந்துட்டு நீங்கள் இதே மாதிரி ஊசி நூல் போட்டு நீங்கள் வந்து தைச்சி எடுத்துக்கோங்க. இல்லைனா ஃபெவிகால் ஃபெவிக்விக் அது மாதிரி போட்டு ஒட்டிட்டீங்க அப்படின்னாலும் சரி ஆகிடும்.
ஓகே, நான் நல்லா டைட்டாக நாட் போட்டுட்டேன். இப்போ வந்துட்டு அந்த நூல் நூலாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாமே வந்துட்டு சிசரில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோம். இப்போ அதுவும் நான் ஃபினிஷ் பண்ணிட்டு இப்போ க்ளீனாக இருக்குது. இப்போ கீழ் பகுதியும் நம்ம ஒட்டிக்க போகிறோம். மேலே லீட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்துட்டு நீங்கள் இன்னுமே டெக்கரேட் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு நார்மல் குரூப் போட்டு ஒட்டிங்கனாலே வந்து கிளாத் எல்லாமே வந்து ஒட்டிக்கும். நீங்கள் வந்துட்டு நல்லா ஒட்டிக்கோங்க. ஆனால் நார்மல் குரூப் போட்டு நான் வந்து ஒட்டிக்கிறேன். ஒட்டும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையவே கம் போடுங்க, அப்போ தான் வந்து நல்லா அப்சர்வ் ஆகி அந்த துணியுமே வந்து சேர்த்து ஒட்ட வைக்கும். இப்போ வந்துட்டு ஒட்டி முடித்தாச்சு. நல்லா வெயிட்டான பொருள் ஏதாச்சும் மேலே வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டிங்க அப்படின்னாலே ஒன்று நல்லா ஒட்டிக்கும். இப்போ வந்துட்டு உங்களுக்கு வேறு என்ன க்ரியேட்டிவ் ஐடியா தோணுதோ அதெல்லாமே நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது ஒரு காயின் பாக்ஸ் தான், நான் காயின் பாக்ஸ்க்காக ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு கிஃப்ட் யாருக்காவது கொடுக்கும்போது கூட கொடுக்கலாம், இல்லை உங்கள் ஐடியா தான் வேறு எதுக்காவது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது எனக்கு வந்து பிடிக்கல, நான் லேஸ் கோல்டன் லேஸ் வந்து ஓட்டியிருக்கேன் நான். இப்போ வந்துட்டு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. காயின் பாக்ஸ் அப்படின்றதால காயின் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்பவே க்யூட்டாக ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்துட்டு நீங்கள் சின்ன சின்ன திங்ஸ் வந்து தொலைது இல்லையா, அது எல்லாமே வந்துட்டு இதில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை சாமி பொருளில் வந்துட்டு குங்குமம் மஞ்சள்லாம் போட்டு வைக்கலாம். எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற ஒரு பாக்ஸ் தான் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்ததான் நான் வந்துட்டு பின் ஹேர் பின் எல்லாமே வந்துட்டு போட்டு காமிக்கிறேன். இதுக்குமே வந்து இந்த பாக்ஸ் வந்து யூஸாக இருக்கும் கண்டிப்பாக. இந்த வீடியோ பேசுகிறது பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் ஷேர் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.